ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம பார்க்க போகிற வீடியோ செவ்வாய் உச்சம் அடைவதால் மேஷ ராசிக்கு அடித்து சொல்கிறேன் இது அனைத்தும் நிச்சயம் நடக்கும் அப்படின்ற வீடியோ பகுதியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மேஷ ராசியாக நீங்கள் இருந்தால் இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்றத நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா செவ்வாயின்றது உங்கள் ராசிநாதன், அவர் உச்சம் அடைகிறது அப்படின்றது மகர ராசி அப்படின்னு சொல்லலாம். பட் அதே மாதிரி செவ்வாய் வந்து 1.5 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வந்து அந்த இடத்துல வந்து உச்சம் அடைவார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 1.5 மாதம் அவர் ஒவ்வொரு ராசிக்கும் நகருவது 1.5 மாத காலம் ஒரு ராசியில் இருப்பார். அப்போது இப்போது செவ்வாய் உச்சமடைஞ்சு மகர ராசியில் 1.5 மாதம் உங்கள் ராசிக்கு இருக்கக்கூடிய அமைப்பு 10ஆம் இடம். 10ஆம் இடம்ன்றது வந்து சனியினுடைய வீடு, மகரமானது. அந்த இடத்துல சனியும் பலமாக இருக்கார். அப்போ அந்த அதிபதியும் பலமாக இருக்கிறதுடன் செவ்வாயுடைய பலமும் அங்கே சேருவதன் மூலம் மிகப்பெரிய யோகம் மேஷ ராசிக்கு கண்டிப்பாக காத்துட்ருக்குங்க. நிச்சயமாக இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். பலவிதமான ஏற்றங்கள் நிறைஞ்சது. அதாவது செவ்வாய் அப்படின்னாலே வந்து வேகம், தைரியத்தை குறிக்கக்கூடியது, இரத்தக்காரகன், பூமிக்காரகன், போர்க்கடவுள், இந்த மாதிரி பல விஷயங்கள் செவ்வாயை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். சரிங்களா, ஒருத்தருக்கு தைரியம், அவங்களுடைய வேகம் அப்படின்னாலே வந்து அந்த இடத்துல செவ்வாயுடைய ஆதிக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்கள் ராசிநாதனே செவ்வாய் தான். அப்போ அவர் வந்து 27/2/2022 மகர ராசிக்குள்ளே போயிட்டு உச்சமடையக்கூடிய அந்த அமைப்பு நிச்சயம் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தையும் ஏற்றத்தையும் வளர்ச்சியையும் கண்டிப்பாக கொடுப்பாரு. பல பிரச்சனைகளுக்கான அந்த முடிவையும் கொடுப்பாரு. எவ்வளோ சிக்கல் சிரமங்கள்லேருந்து நீங்கள் விடுபட்டு வரக்கூடியதாக இருக்கும். கடன் பிரச்சனை, பொருளாதார நிலை சரிவு, இந்த மாதிரி பல விஷயங்களும் உங்களுக்கு இருந்தது. அது எல்லாமே இனி வந்து முற்றிலும் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா செவ்வாய் உங்கள் ராசிக்கு 10ல் இருக்கிறதன் மூலம் 10ஆம் இடம்ன்றதே வந்து கர்மஸ்தானம்னு சொல்லலாம். அதாவது உங்களுடைய வேலை, வியாபாரம், தொழில், நீங்கள் வந்து ஜீவனத்துக்காக என்ன செயல்படுத்துகிறீங்க, உங்களுடைய செயல்பாடு என்னவாக இருக்குது, அந்த இடத்துல நீங்கள் என்ன வந்து பணம் சம்பாதிக்க செயல்படுத்துகிறீங்களோ அதனுடைய செயல் சற்று தாமதமாக தான் இதுவரையிலும் இருந்திருக்கும். ஏன்னா ராசி அங்கே வந்து மகர ராசிக்குள்ளேயே வந்து சனி ஆட்சி பலம் பெற்றிருந்ததால் சற்று தாமதமாக இருந்திருக்கும். ஆனால் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க வேண்டியது சரியாக கிடச்சிருக்கும். நேரத்துக்கு கிடைக்கலனாலும் காலதாமதமாக இருந்தாலும் நீங்கள் நினச்சதை விட ஒரு படி மேலே வளர்ச்சி இருந்திருக்கும். பட் இப்போ செவ்வாயும் கூட சேர்ந்து அதுவும் உச்சமடைஞ்சு நிற்கக்கூடிய இந்த நிலை மிகப்பெரிய யோகத்தை இந்த மேஷ ராசிக்கு தரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். அப்போ வந்து வேலை இல்லாதவங்களுக்கு வந்து நல்ல ஒரு வேலை கிடைக்கிறது, தொழில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி பெறுறது, அதிலிருந்து அந்த போட்டி எதிர்ப்பு கஷ்டங்கள் முழுமையாக விலகிறது, அதிலிருந்து அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய அந்த பலம் தைரியம் உங்களுக்கு ஏற்படும். ஒரு அசாத்தியமான தைரியம் இருக்கும். அப்போ வந்து தொழில் வியாபாரம் வேலை இந்த சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இனி ஏற்றம் உண்டு. உயர் பதவி வளர்ச்சி அதிகப்படியாகவே இருக்குங்க, அது தொழில் வியாபாரத்திலும் சரி. சரிங்களா, அதே மாதிரி செவ்வாய் பகவானுக்கு 4, 7, 8 3 பார்வைகள் உண்டு. அப்போ 4ஆம் பார்வையாக உங்கள் ராசியையே வந்து செவ்வாய் பார்க்குறதன் மூலம் உங்களுக்கு பலம் அப்படின்றது அதிகரிக்கும். அசாத்தியமான தைரியம், தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். ஓவர் கான்ஃபிடென்ட், எல்லா விதத்திலும் எதிர்கொள்ளக்கூடிய அந்த பலமும் துணிச்சல் நிறைஞ்சு இருப்பீங்க. அப்போ எதையுமே அசாத்தியமாக செய்வீங்க, ஒரு தன்னம்பிக்கையோடு செய்வீங்க. அந்த டேலண்ட்டாக சில விஷயங்களை எதிர்கொண்டு அதில் வெற்றி பெறக்கூடிய அந்த பலம் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா, அப்போ வந்து செவ்வாயுடைய 4ஆம் பார்வை உங்களுடைய குணம், உங்களுடைய செயல்பாடு, உங்களுடைய பலத்தை அது அதிகரிக்கும், உங்களுடைய வேகத்தை அது கூடுதல் படுத்தும். அப்போ வந்து உங்களுக்கு அந்த இடத்துல நிச்சயமாக எல்லா விதத்திலும் எதிர்கொள்ளக்கூடிய கஷ்டங்களை அனைத்துமே முறியடித்து அதில் முழுமையான வெற்றி பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து செவ்வாயுடைய 7ஆம் பார்வை. 7ஆம் பார்வை வந்து கடக ராசியில் படுது. அது உங்கள் ராசிக்கு சுகஸ்தானம், 4ஆம் இடம். அதாவது உங்களுடைய தாயை குறிக்கக்கூடிய இடம், சுகம், வண்டி வாகனம், பொருளாதாரம், இடம், பொருள், அந்த மாதிரி பல விஷயங்களையும் குறிக்கக்கூடியது. அந்த இடத்துல செவ்வாயுடைய பார்வை இருக்கிறதன் மூலம், 7ஆம் பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இடம் வாங்கிறது, இல்லை இடம் மாற்றி அமைப்பது, ஒரு இடத்துல இருக்கிறத கொடுத்துட்டு இன்னொரு இடத்துல வாங்கிறது, இல்லை வீடு வாங்கிறது, வீடு கட்டுறது, வீடு சார்ந்த விஷயங்கள், வீடு மாறுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடும். தாயார் உடல் ஆரோக்கியத்தில் சிறிதளவு பாதிப்பு வரக்கூடும், கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. மற்றபடி ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி வண்டி வாகனம் வாங்கிறது, வண்டி சார்ந்த விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் நல்லபடியாக இருக்கும். அதே மாதிரி வண்டி வாகனங்களில் பயணிக்கிறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய பாதுகாப்பை அந்த இடத்துல உறுதிப்படுத்திக்கிறது நல்லது. இந்த மாதிரியான விஷயங்கள் மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது. செவ்வாய் வந்து அவருடைய 7ஆம் பார்வையால் உங்களுக்கு அது 4ஆம் இடமாக இருக்கிறதால இடம், பொருள், பொருளாதாரம் உயர்வு, ஒரு சில இடத்துல வந்து பிரச்சனை இருந்தது, அந்த இடத்த வந்து நீங்கள் அந்த பிரச்சனையை முடிச்சு அந்த இடத்த விற்கிறது, இல்லை அந்த இடத்த வாங்கிறது, இந்த மாதிரி இடம் வாங்கக்கூடிய யோகம் கண்டிப்பாக இருக்குது. அதே மாதிரி செவ்வாயுடைய 8ஆம் பருவம் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம். 5ஆம் இடம்ன்றதே வந்து உங்களுடைய பிள்ளைங்களை குறிக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லலாம். அந்த இடத்துல வந்து செவ்வாயுடைய 8ஆம் பார்வை இருக்கிறதன் மூலம் அது வந்து திரிகோணத்தில் ஒரு இடமும் அப்படின்னு சொல்கிறதால அது உங்களுக்கு சாதகமான பலனையே தரும், ஃபேவர் பண்ணும். அப்போ உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் அந்த இடத்துல நடக்கும். பிள்ளைங்களுடைய படிப்பு, படிப்பு சார்ந்த விஷயங்கள், அவங்க ஏதாவது படிக்கணும்னு நினைக்கிறாங்க, அதுக்கான அந்த வாய்ப்புகள் சரியாக இருக்கும், அவங்களுக்கு வேலை கிடைக்கிறது, இந்த மாதிரி அவங்க சார்ந்த விஷயங்களிலும் உங்களுக்கு நிச்சயம் நல்லதே நடக்கக்கூடும். அதனால் மேஷ ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இந்த செவ்வாய் உச்சமடைஞ்சு அவருடைய பார்வைப்படும் இடமும் அவர் இருக்கக்கூடிய இடத்தினாலும் மேஷ ராசிக்கு மிகப்பெரிய யோகம். இப்போ நம்ம பார்த்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாகவும் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா செவ்வாய் உங்கள் ராசிநாதனும் கூட அவர் பலம் பெறுறது, அதிலிருந்து உங்களுக்கு ஏற்றத்தை கொடுப்பாரு.
அது பத்தாம் இடமாக இருக்கிறதால பல விதமான ஏற்றங்கள் இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய வேலை, வியாபாரம், தொழில் இந்த மாதிரி விஷயங்கள்ல அது முன்னேற்றத்தை கொடுக்கும், வளர்ச்சி கொடுக்கும், உங்களுடைய பலத்தை அது பல மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். துணிச்சலோடு தைரியத்தோடு இருப்பீங்க. கடன் பிரச்சனை தீர்க்கிறது, எதிரிகளை எதிர்கொள்கிறது, எதிரிகளுடைய தொல்லைகள் அப்படின்றது இந்த காலகட்டம் ஒன்றும் பெருசாக உங்களுக்கு இருக்கிறதுக்கான சான்சஸ் கிடையாது. அப்போ வந்து அதிகப்படியான முன்னேற்றம் இருக்குது, வளர்ச்சி இருக்குது. அப்போ யோகம் நிறைஞ்ச ஒரு காலகட்டம் தான். செவ்வாய் உச்சமடைகிறது மேஷ ராசிக்கு மிகவும் சிறப்பான யோகங்கள் காத்துட்ருக்கு. நிச்சயமாக வெற்றி நிறைஞ்சிருக்குங்க. தொட்ட காரியம் துலங்கும். உங்களுடைய தைரியம் எதையும் எதிர்த்து வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அதில் வளர்ச்சியை கொடுத்து அதில் அதிகப்படியான யோகத்தையும் கொடுக்கக்கூடும் கண்டிப்பாக. அதனால் மேஷ ராசிக்கு இது நல்லாவே இருக்கக்கூடும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.